ஹலோ எவ்ரிவன், ஐ எம் S.Nivedha ஃப்ரம் BCA செகண்ட் இயர். நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற புக் வந்து 3 Mistakes ஆஃப் மை லைஃப் பை சேட்டன் பகட். ஸோ அவர் எழுதின புக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாள் சேட்டன் பகட் வந்து ஒரு மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அது வந்து அகமதாபாத்லேருந்து கோவிந்த்னு ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து சாவ போகிறேன், நான் வந்து ஒரு 3 Mistakes வந்து என் லைஃப்பில் நான் பண்ணிட்டேன், அந்த மிஸ்டேக்ஸை யாரும் இனிமேல் பண்ணக்கூடாது, அந்த மிஸ்டேக் என்னென்னு நான் சொல்லிட்டேன், அதை வந்து நீங்கள் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணி இந்த தப்பு இனிமேல் யாரும் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லணும் அந்த புக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேட்டன் பகட் வந்து அந்த மெயிலை பார்த்ததுலேருந்து ஒரே டவுட்டில் இருக்கார், இது வந்து ஃபேக் நியூஸா இல்லைனா உண்மையாலே நம்ம ஃபேன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. அப்புறம் உடனே கிளம்பி அகமதாபாத்துக்கு போயிட்டு அந்த பேஷண்ட்டை கோவிந்தை வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அது உண்மை தான் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு நிஜமாலே சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது கோவிந்த் வந்து அவரோட லைஃப் பற்றி என்னென்ன மிஸ்டேக் சொன்னாங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. கோவிந்த்க்கு வந்து 2 ஃப்ரெண்டு இருக்காங்க, ஒன்று வந்து அலி, இன்னொன்று வந்து இஷான். கோவிந்த் வந்து நல்லா படிக்கிற பையன், மேக்ஸ்லாம் நல்லா போடுவான், அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் ஆகணும்னு ஆசை, பட் அவன் வந்து இன்ஜினியரிங் ஆக முடியல அவனோட ஃபேமிலி சிச்சுவேஷனால். அலி வந்து ஒரு பிராமின், அவங்களோட அப்பா வந்து அர்ச்சகர், அதனால் அவனுக்கு மற்றபடி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இஷான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவனுக்கு வந்து நேஷ்னல் டீமில் வந்து செலக்ட் ஆகணும் ஆடணுன்றது ரொம்ப ஆசை, பட் ஏதோ ஒரு சிச்சுவேஷனால் அவனால் நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆக முடியல. ஒரு நாள் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க, அதாவது ஒரு ஷாப்பிங், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி ஒரு ஷாப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த் வந்து அலிக்கிட்டேயும் இஷான்கிட்டேயும் சொல்கிறான். அதுக்கு கோவிந்த் சொல்கிறான், அலிக்கிட்ட உங்கள் அப்பா கிட்டே சொல்லி உங்கள் அப்பா கோவில் பக்கத்துலேயே நமக்கு ஒரு ஷாப்பிங் மாலை வந்து இது பண்ண சொல்லணும், கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு 2 பேர்கிட்டையும் சஜஷன் கேட்டதுக்கு ஓகே, நம்ம 2 பேருமே வந்து நம்ம 3 பேரும் சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த ஊரில் வந்து ஒரு ஷாப்பிங் மால் கட்டிகிட்ருக்காங்க. கோவிந்த் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம ஷாப் பக்கத்துலேயே ஷாப்பிங் மால் இருக்குது, அதனால் நம்ம ஷாப்பிங் மால்குள்ளே ஒரு கடையை வாங்கினா இன்னும் நம்ம பிஸ்னஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மாலில் வாங்குகிறான். வாங்கிறதுக்கு போதுமான காசு இல்லை, அதனால் கொஞ்சம் கடன் வாங்குகிறான், கடன் வாங்கி கொடுக்குறான். கடன் வாங்கி கொடுக்கும் போது இந்த 2 ஷாப்பையும் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதால சைடில் இவங்களே இவங்களோட ஜாபை பார்த்துட்ருக்காங்க. கோவிந்த் வந்து நல்லா மேக்ஸ் போடுவோம், அதனால் மேக்ஸ் டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அலி வந்து கடையை பார்த்துக்கிறான். இஷாந்த் வந்து கிரிக்கெட் பிளேயருன்றதுனால அவன் ஒரு பையனுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கான். இஷாந்த் வந்து கோவிந்த் கிட்டே சொல்லி என் தங்கச்சிக்கு மேக்ஸ் சொல்லிட்டான்னு சொல்லி டியூஷன் அனுப்புகிறான். டியூஷன் போன கொஞ்ச நாளே அவளோட தங்கச்சி வந்து கோவிந்தை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கோவிந்து கொஞ்சம் நாள் கழித்து 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அலி வந்து கிரிக்கெட் பிளேயரில், அதனால் அவன் வந்து ஒரு பையனுக்கு வந்து கிரிக்கெட் சொல்லித்தரதுனால அந்த பையனுக்கு ஒரு நாள் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த பையனுக்கு எந்த பிரச்சனைன்னு கேட்டால் ஹைப்பர் டென்ஷன் ஒரு பிரச்சனை இருக்கான், அதனால தான் அவன் நல்லா ஆக்டிவாக நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது ஷாப்பிங் மால் இருக்கிற இடத்துல எத்துக்காக்கு வந்துருச்சு, அதனால் இருக்கிற 2 ஷாப்பும் போயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், ஒரே நேரத்தில் ஒரே ஷாப் 2 ஷாப்பையும் இன்வெஸ்ட் பண்ணத்தான், அவனோட மொத்த காசையும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணத்தான் அவனோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, வித்யாவும் கோவிந்தும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இஷாந்துக்கு தெரிஞ்சிருச்சு. இஷாந்துக்கு தெரிஞ்சு இனிமேல் கோவிந்த் கூட நம்ம எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தான். இதுதான் கோவிந்த் பண்ண 2வது மிஸ்டேக். குஜராத்தில் வந்து போராட்டம் நடக்குது, முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் ஏதோ ஒரு போரன்றனால அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. அங்கே வந்து அலி இருந்திருக்கான். அலியை வந்து ஒரு ஆள் வந்து கத்தியால் குத்த வராங்க. அதை வந்து கோவிந்தும் இஷாந்தும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோவிந்த் வந்து என்ன நினச்சிட்டாலாம், போய் காப்பாற்றினா எங்கே நம்ம மேலே அந்த கத்தி குத்து விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃபிஷ்தனமாக யோசிச்சு அவன் போகவே இல்லை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அலியை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்ததும் அவனோட ட்ரீட்மெண்ட்காக காசு இஷாந்துக்கிட்ட கம்மியாக தான் இருந்தது அப்படின்றனால கோவிந்த் கிட்ட சொல்லி வாங்கி தர சொன்னான். ஆனால் இஷாந்த் வந்து கோவிந்த் மேலே இருக்கிற கோபத்தினால காசை வாங்காமலே விட்டுட்டான். இதுதான் அவன் பண்ண 3வது தப்பு. கோவிந்த் பண்ண முதல் தப்பு வந்து மொத்த மணியும் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்கிற மணியும் போட்டு அந்த மாலை வந்து வாங்கினது தான். செகண்ட் பண்ண தப்பு வந்து
இஷாந்தோட தங்கச்சியை லவ் பண்ணது, ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு வந்து செல்ஃபிஷ் தரமாக யோசித்து காப்பாற்றாமல் விட்டது. இதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. இந்த தப்பை இனி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் சேட்டன் பக்கத்துக்கு இவன் அனுப்பியிருக்கான். தேங்க்யூ.